ஏண்டா நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு படிச்சு குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்கலாம்னு இருக்கோம். நீ என்னமோ அதெல்லாம் நடக்காதுங்கற. ரெண்டு பேரும் எந்த நம்பிக்கையில எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய், நாங்க 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்க எல்லா புத்தகத்தையும் அட்ட டு அட்ட படிச்சு முடிச்சிட்டோம். இருக்கிற 6000 வேகன்ஸில எங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட் கிடைச்சாது. இப்படிலாம் படிச்சாலும் வேலை கிடைக்காது. நீங்க என்னதான் பார்ட் பில 100 கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணா கூட பார்ட் ஏல 100 கேள்விக்கு 40 கேள்வியாச்சும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இல்லனா உங்க பேப்பரை திருத்தவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேது. எப்பயுமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, டிஎன்பிசியோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ரெக்யர்மெண்ட் ஆப்ஷன்ல சிலபஸ்ல ரிவைஸ்டு சிலபஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் விஏஓன்னு இருக்கும். அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சிலபஸை கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்படியே மாடல் க்வெஸ்சன் பேப்பரையும் கிளிக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். இப்ப இதை பார்த்துட்டு படிக்கிறதுனால என்னடா ஆக போகுது? உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இருக்கலே ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ பொது தமிழ்ல இருந்து 100 கேள்வியும், அடுத்து பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து 75 கேள்வியும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ்ல இருந்து 25 கேள்வின்னு மொத்தமா 200 கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க்குன்னு மொத்தமா 300 மார்க்கு எக்ஸாம் நடக்கும். டேய், இது எல்லாம் குரூப் 4 எக்ஸாம் எழுத போற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இலக்கியம் அதாவது இந்த புறநானூறு, அகநானூறு, திருக்குறள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டல கேள்வி கேட்பாங்க. தேர்டு பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், பாரதாசன், பாரதர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டல கேள்வி கேட்பாங்க. இந்த மூணு கேட்டகரியில இருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு நான் மேலே சொன்னேன்ல, அந்த வெப்சைட்ல போயிட்டு பார்த்தோம்னா ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம்மா, நீ சொல்ற மாதிரி சும்மா உட்காந்து நம்மளா படிக்கிறதுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, எதுல இருந்து கேட்பாங்கன்னா அந்த சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். ஆமாண்ணே, ஆ அப்படிதான் படிக்கணும். அடுத்து பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து 75 கேள்வியும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ்ல இருந்து 25 கேள்வியும் கேட்பாங்க. அந்த 75 கேள்வியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜெனரல் சயின்ஸ், செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், தேர்டு ஜியோகிராஃபி, ஃபோர்த்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, ஃபிஃப்த்து இந்திய ஆட்சியல், சிக்ஸ்த்து இந்திய பொருளாதாரம், செவன்த்து இந்திய தேசிய இயக்கம், எயித்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல், நைன்த்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த மாதிரி 9 பகுதியிலேருந்து 75 கேள்வியும், அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கேள்வி, அதாவது இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, வட்டி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி 25 கேள்வின்னு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்காடா. அது சரி, ஃபர்ஸ்ட் சொன்னியே பார்ட் பில 100 கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணாலும் பார்ட் ஏல 40 கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணாதான் பேப்பரே திருத்துவாங்கன்னு. அது என்னது? அது என்னன்னா, பார்ட் ஏல 100 கேள்விக்கு 40 கேள்வியாச்சும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும், இல்லைன்னா பார்ட் பியை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா, நீங்க தமிழ்ல எந்த அளவுக்கு நாலேஜா இருக்கீங்கன்னு செக் பண்றதுக்கு. எல்லாம் சரியா சொல்ற, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா. குரூப் 4க்கு முட்டி முட்டி படிக்கிற எங்களுக்கே இந்த விஷயம்லாம் இவ்வளவு விவரமா தெரியல. நீ ஒன்னும் படிக்கிற மாதிரி புத்தகத்தை தொட்ட மாதிரி கூட தெரியல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அது குரூப் 4 நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அன்னைக்கே போயிட்டு வெராண்டா ரேஸ் பிராக்டிஸ் வில்லேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன்டா. அங்கதான் இந்த மாதிரி முக்கியமான விஷயமா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் குரூப் 4 எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்ணலாம்னு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கடா. என்னன்னா, இப்ப பொதுவா பேசிக் தமிழ் எல்லாருமே போக்கஸ் பண்ணிட்டு 100 கேள்விக்கு ஒரு 90 கேள்வி, 80 கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவாங்களாமா. ஆனா எங்க தப்பு பண்ணுவாங்கன்னா, ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட் பி இருக்குல்ல, அங்கதான் தப்பு பண்ணுவாங்களாமா. அதனால நம்ம எந்த அளவுக்கு தமிழை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா. அப்போதான் ஒரு 90 மார்க், இங்கிட்ட ஒரு 90 மார்க்குன்னு மொத்தமாக ஒரு 180 மார்க் எடுப்போம், நமக்கு குரூப் 4ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்காமா. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சில பேர்த்துக்கு சில சப்ஜெக்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா 10க்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சிருவோம். ஆனால் சில பேர்த்துக்கு சில சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுல, அந்த சப்ஜெக்டை படிக்காமல் விட்டுறக்கூடாதாமா. அந்த சப்ஜெக்டில் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 5 கேள்வியாச்சும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி படித்தாதான் நமக்கு வந்து வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்கடா. என்னடா நீ போகிற போக்க பார்த்தா எங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்போ போல. நான் என்ன நினச்சிருந்தேன், சரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான், எல்லாத்துக்கும் ஏபிசிடி இருக்கும், ஏ பி சி டி இ அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட க்வெஸ்சன் நம்பர் 1 அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பி அப்படின்னு தொடுவாங்க, அப்படியே பி டிக்கெட் வச்சுட்டு வந்துடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், நீ இப்படி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆ மட்டும் இல்லை, இந்த பிள்ளை அப்படி தான் நினச்சிக்கிட்டு. டேய், எனக்கு எது ஏபின்னு தெரியாது, சும்மா சொல்கிறாரா. டேய், க்வெஸ்சன் பேப்பரே ரெண்டு விதமாக கொடுப்பாங்க, அதே 200 கேள்வி தான். ஆனால் இப்போ உனக்கு பார்ட்டியில் 10th ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கவேன், அந்த கேள்வி பக்கத்தில் உள்ளதுக்கு 14th கேள்வியாக இருக்கும். வரிசை மாதிரி இருக்குண்டா, கேட்டு கேட்டுலாம் எழுத முடியாது, அப்புறம் பூரா தப்பு தான் ஆகும். ஏன்னு
க்வெஸ்சன் பேப்பர்ல இவ்ளோ விஷயம் இருக்கா? நம்ம இது தெரியாம சிலபஸ் என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம வாட்டுக்கு படிச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம். பேசாம இவன் கூடவே சேர்ந்து நம்மளும் போய் படிக்க போயிடலாம்னே, நம்மளுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கிளாஸ்ல சேர்ந்துருவோமா? ஆமாண்ணே. வெராண்டா ரேஸ் அருப்புக்கோட்டையில பிராக்டிஸ் வில்லேஜ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதாவது ஃபுட் அக்காமடேஷனோட ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி அங்கேயே தங்கி படிக்கலாம். 24 மணி நேரமும் ஸ்டடி சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எப்பனாலும் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். சிலபஸ் சொல்லி கொடுத்து ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் மூலமா யார் யார் எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு தனியா ஈவினிங் டைமுக்கு மேல ஒரு 3 மணி நேரம் வீக் டூ பீக்னு ஒரு செஷன் நடக்கும். இதில் நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோமோ அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அதுக்குன்னு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்து டெஸ்ட் வைப்பாங்க. இதனால் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஸ்ட்ராங் ஆயிடுவோமா? எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. அதுவும் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எல்லா டெஸ்ட்டுமே நடக்குமா? இதனால் பயங்கரமாக ப்ராக்டிஸ் ஆயிடுவோம். முக்கியமாக மொபைல் ஃபோனே அலவுட் இல்லை, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம், பயங்கரமாக படிக்கலாம். அம்மா, இந்த பையன் சொல்கிற மாதிரி அந்த கோச்சிங்லேயே சேர்ந்துக்கலாமா? ஏன் வை, இப்போ நம்மளாக படிக்கிறோம்னு டைம் டேபிள்லாம் போட்டு வீட்டில் உட்காந்து ஸ்கெடியூல் பண்ணி தான் படிப்போம். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்மா. நம்ம ஒரு மணி நேரம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 ரீல்ஸை பார்ப்போம், ஏதாவது அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க, 1008 வேலை இருக்கும். இதுன்னு வையன் நமக்குன்னு டெடிக்கேட்டடாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு ஏப்ரல் மே 2 மாதம் மட்டும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோனுன்னெல்லாம் தொடாமல் படிச்சிட்டோம்னு வச்சுக்க, ஜூன் மாதம் பரீட்சை எழுதி கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்மா. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், லைஃபே செட்டில் ஆன மாதிரி ஆயிரும். அதனால இது 10வது படிச்சிருந்தாலே போதும். வேற யாருனாலும் இது நல்லா எழுதி இது ஒரு வேற லெவலில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீ சொன்ன மாதிரியேப்பா அந்த இதெல்லாம் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே போய் சேர்ந்துக்குருவோம். கரெக்டாக சொன்னீங்க. அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கான்டாக்ட் நம்பரையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டோ இல்லை கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணியோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுற வழியை பாருங்க. ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம என்னதான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாலும் பத்தாது. எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட்ல வாங்க முடியும். அதுக்கப்புறம் லைஃப் பத்தி கவலைப்பட தேவையில்ல, செட்டில் தானே. ஆமாப்பா, ஏன்னா 15 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்களாம், வெறும் 6000 வேகன்சி. அப்பனா எப்படி காம்படிஷன் இருக்கும், தீயா இருக்கும். அதெல்லாம் படிச்சு அப்படியே வெறி கொண்டு படிச்சு அப்படியே இது பண்ணி பாஸ் ஆனா தான் உண்டு. நம்பிக்கை கொள் தடைகளே.